அழைக்கிறான் மாதவன். வணக்கம் பிரதர். இன்றைக்கும் நான் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஏஞ்சிட்டேன். ஏஞ்ச பிறகுதான் ஆடடா கிளாஸ் இல்லையே அப்படின்னு ஒரு தாட் வந்தது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சவுண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ஸ்மெல்லை கான்சென்ட்ரேட் பண்ணுறது, டச்சு, அதே மாதிரி நீங்கள் சொன்ன அத்தனையுமே நான் செஞ்சு முடித்தேன் பிரதர். ரொம்பவே உங்களுக்கு தேங்க்ஸ். உண்மையாகவே என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நான் ரிலீஸ் பண்ணுறேன். நான் ஒரு ஒரு தடையும் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத நானே கொஷின் பண்ணிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மைக்கும் நான் வந்திருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது தப்பு அது ரைட்டுன்ற மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிடுவேன். இப்போ என்னென்னா ஓகே ஓகே ஓகேன்ற மாதிரி இதுதானே பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கூலாக போயிட்டுருக்கேன். ஸோ உண்மையாகவே உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஜென்ரலாகவே ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற ஹேபிட் உண்டு. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் மறுபடியும் நான் படுக்க போனாலுமே இல்லை இல்லை நீ ஏந்திரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாட் வந்து என்னை ஏந்திரிக்க வச்சிருது. ஸோ அதில் தான் நான் சக்சீட் ஆகும் முடியுன்ற ஒரு எண்ணத்தை நான் வச்சுக்கிறேன். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நான் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் நான் இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து தே நீடு அப்படின்றது தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்ககிட்ட நான் கண்டிப்பாக நான் சொல்லி கண்டிப்பாக அவங்களும் இதை வந்து முழுமையாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பை பற்றி பல வீடியோக்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த கிளாஸில் கலந்துக்கணும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த டிபேட் எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கும் அதே மாதிரி வந்து இந்த பக்தியாக இருக்கக்கூடியவங்க, இந்த பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடியவங்க, இந்த மாதிரியான டிபேட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போகும். இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நான் ஒரு இன்டர்வியூவில் வந்து கோயில் அவசியம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதிர்த்தரப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கோயிலெலாம் அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரியான சில டிபேட்லாம் போகும். அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம என்றைக்குமே சொல்லிட முடியாது. ஏன்னா இங்க எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகக்கூடியவங்களும் இருக்காங்க, இல்லைங்க எனக்கு கோயிலே அவசியம் இல்லைங்க, நான் இங்கேயே இருக்கேங்க, வீட்டுல உட்காந்தே நான் வந்து இறைவனை பார்க்கறேங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க. அதுக்காக இந்த வீட்லயே உட்காந்து பார்க்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டா, இல்ல வந்து கோயிலுக்கு போகக்கூடியவங்களோட விஷயம் கரெக்டா அப்படின்னா, இரண்டுமே சரிதான். அது அவங்கவுங்க நிலையில இருந்து பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு அது அது கரெக்டாக இருக்குது. இப்போ கோயிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா, ஏன் ஒரு ஒரு சித்தர்களும் மகான்களும் அந்த கோயிலோட ஒரு முக்கியத்துவத்தை அவ்வளோ அடிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க? ஏன் முன்னோர்கள், முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து கோயிலை தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக கட்டினாங்க? ஏன்? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்பது உண்டு. எல்லாருனாலையுமே ஒரே விஷயத்த போய் அங்கே அடைய முடியாது. எல்லாருக்குமே ஒரே விஷயம் இங்கே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சுவையிலேயே வந்து உங்களுக்கு குலோப் ஜாமுன் பிடிக்குதுன்னா எனக்கு வந்து ஜாங்கிரி பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாதுஷா பிடிக்குதுன்னா எனக்கு வந்து பால்கோவா பிடிக்கும். அந்த மாதிரி இனிப்பு சுவையிலேயே எப்படி உங்களுக்கு ஒன்று பிடிக்குது எனக்கு ஒன்று பிடிக்குதோ, அதே மாதிரி என்னதான் அது இறைநிலையாக இருந்தாலும் அந்த இறைநிலையை அடைவதற்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இங்கே தேவைப்படுது, ஏதோ ஒரு பயணம் இங்கே தேவைப்படுது. அப்போ கோயிலே வேண்டாமா அப்படின்னா, அப்படியும் கிடையாது. அப்போ கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியுமா? அப்படியும் கிடையாது. இது ஒரு ஒருத்தருக்கும் தகுந்தாறு போல மாறுபடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னதான் நீங்கள் வந்து கோயிலே இல்லாத நிலை, மனதுக்குள்ளே உணரக்கூடிய அந்த ஒரு நிலை, தனக்குள்ளே உணரக்கூடிய நிலை தான் பெரிய நிலை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அது உண்மைதான். ஆனால் அப்படி இருந்தாலுமே இந்த சின்ன வயசுல இருந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எடுத்த உடனே நம்மளுக்கு பெரிய சம்மா கற்றுக் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் சயின்டிட்டா காஸ்டிட்டான்லாம் இந்த உங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு 1-2 சொல்லி கொடுத்து அது எப்படி போடணுன்ற சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேபிள், செகண்ட் டேபிள், தேர்ட் டேபிள்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு டேபிள்ஸாக கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண கற்றுக் கொடுத்து, சப்ராக்ட் பண்ண கற்றுக் கொடுத்து, அடிஷன் பண்ண கற்றுக் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே அந்த குழந்தைகிட்ட ஏற்றிக்கிட்டே வரும்போது, அந்த நாலேஜை கொடுத்துக்கிட்டே வரும்போது, அதுக்கப்புறம் தான் சயின்டிட்டா காஸ்டிட்டா இந்த மாதிரியான கால்குலேஷன்களெல்லாம் அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஏன் எடுத்த உடனே உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைனால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இதை கவனி அப்படின்னு சொல்லி இப்போ நான் இப்படி காட்டுறேன் அப்படின்னா இது உங்களால் பார்க்க முடியுது. இப்போ எந்த ஒரு இங்கே எந்த ஒரு பொருளும் இல்லாமல் இதை பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த இடத்துல மட்டும் கவனத்தை வை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களால் எப்படி வைக்க முடியும்?
வைக்க முடியாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை நான் காமிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இது இல்லாமல் நான் எடுத்து அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எது அடிப்படையாக இருக்குன்னா அது அடிப்படையாக இருக்குது. இல்லைங்க எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்காமே எனக்கு டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னா அது உங்களுக்கு சரி. ஆனால் எல்லாருனாலையுமே பண்ண முடியாது இல்லை. அப்போ சிலருக்கு இப்படி காமிச்சு அதுக்கப்புறம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துட்டு திரும்ப நான் இப்போ காமிச்ச ஒரு விரலில் நீ சிந்தனையில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ சிவவாக்கியர் பாடல் எடுத்துட்டீங்கன்னா கூட, கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையேன்னு சொல்லி சிவவாக்கியரோட பாடல். இப்போ என்ன கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனதுள்ளதான் குளங்களும் மனதுள்ளதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே மனதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் வந்து யாருக்காக சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமே அது பொருந்தாது. இப்போ சின்ன வயசுல கோயிலுக்கு போய் அங்கே ஒரு ஞானம், ஒரு சில விஷயத்தை நீங்கள் கற்றுக்கும் போது சில விஷயங்களை கேட்கும் போது அங்கேருந்து ஒரு ஞானம் பிறக்குது. அப்போ எது அடிப்படையாக இருக்குன்னா அவங்களுக்கு அந்த கோயில் என்பது அடிப்படையாக இருந்திருக்கு. எடுத்த உடனே எந்த ஒரு இடத்துக்குமே போகாமல் அப்படியே கண்மூடி உட்காந்துன்னா உணர முடியும். ஆனால் அந்த கண்மூடி உட்கார்றதுக்கான ஒரு பக்குவமே எங்கே வருது அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது அந்த கோயில்களுக்கு போகும்போது தான் அது ஏற்படுது. அதனால தயவு செஞ்சு இந்த கோயில்லாம் வேண்டாம், ஸோ நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், கோயிலை வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஏன்னா நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஒரு அகங்காரம் வருதுன்னா நான் ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது, இதுவே மிகப்பெரிய ஒரு அகங்காரம் தான். நீங்கள் எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணும்போதும் இப்போ கோயிலுக்கு கூப்பிட்றாங்களா தாராளமாக போயிட்டு வரணும். ஏன்னா கோயிலே எனக்குள்ளே தான் இருக்குது, நான் அங்கே வந்து என்னத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் உங்களை பெருமைப்படுத்தி பார்க்கக்கூடாது. உங்களோட அந்த அகங்காரம் அப்படி இருக்கக்கூடாது. கூப்பிட்றாங்களா தாராளமாக போயிட்டு வாங்க, என்ன பிரச்சனை. இப்போ வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க, இல்லை இல்லை நான் வந்து யோக பயிற்சியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், உள்ளே தான் வந்து இறைவன் இருக்கிறாரு, எனக்கு கோயிலுக்குலாம் வரணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உண்மையாகவே உங்களுக்குள்ளே இருந்து பார்க்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. உண்மையாவே அங்க போகணும்ன்ற அவசியமும் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா குடும்பத்துக்கிட்ட அதை காட்டணுன்ற அவசியம் இல்லை. கூப்பிடுறாங்களா தாராளமா போயிட்டு வாங்க, அது ஒண்ணும் குத்தம் இல்லை. அதனால நான் பண்றதுதான் சரி, அவங்க பண்றதுதான் சரி, அவங்க பண்றதுலாம் தப்பு, நான் பண்றது சரி இப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பேச வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே இங்கே தேவைப்படுது. எல்லோருக்குமே ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடையாது, அதே மாதிரி எல்லோருக்குமே ஒரே மாதிரியான அறிவு கிடையாது, ஒரே மாதிரியான சிந்தனை கிடையாது, ஒரே மாதிரியான ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கோயிலும் உங்களுக்குள்ள தான் இருக்குது, எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்குது, இருந்தாலுமே அதை உணர்வதற்கு ஒரு சில விஷயங்கள் இங்கே தேவைப்படுது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலையும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.